2007 வணக்கம் அண்ணா. கோவையில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மேலே வந்து தேச துரோக வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எப்படி அதை பார்க்குறீங்க? போராடக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த மாதிரியான ஒரு வழக்கு, தேச துரோக வழக்கு ஏன் பதிவுபடுது? வணக்கம். நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு ஒரே நாடு ஒரே கொடி ஒரே சட்டம் ஒரே மதம் என்கிற பாசிசத்தன்மையோடு பல பேர் பல மக்கள் பல்வேறு மதத்தை கடைபிடிக்கிறவங்க பல்வேறு மொழியை பேசுகிறவங்க இன்னும் சொல்லப்போனால் பலகட்சி ஆட்சி முறை அதாவது சித்தாந்த ரீதியாக பல்வேறு கொள்கையை கடைபிடிக்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் தான் எடுத்துக்கொண்ட ஒன்றுதான் சரியான கொள்கை என்ற நிலைப்பாட்டில் மற்ற அதை எதிர்த்து பேசுகிறவர்கள் மீதும் அதை தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக போராடுகிறவர்கள் மீதும் ஒரு விதமான கருத்தியல் யுத்தத்தை இவர்கள் எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ் மரியாதைக்குரிய காரைக்குடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுடைய மொழி சொல்லப்படும் என்றால் ஆண்டி இண்டியன்ஸ் என்று சொல்லி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த தேச துரோக வழக்கு மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் மீது போடப்பட்டிருக்குது. மிகப்பெரிய விவாதங்களை இப்போ உண்டு பண்ணியிருக்கு. அது வெறுமனே அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்பதை தாண்டி ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தேச துரோகம் என்கிற வார்த்தை, ராஜ துரோகம் என்கிற வார்த்தை அரசன் அரசிக்கு இல்லை என்றால் ஆளுகிறவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் இந்த தேசத்துக்கு எதிராகவும் செயல்படுவதாக குற்றச்சாட்டப்பட்டு போடப்படுகிற வழக்குகள் சரியா, அந்த தேச துரோகம் என்கிற சொல்லாடல் இந்திய தன்னை சட்டத்தில் இருப்பது சரியா என்கிற விவாதங்கள் பல்வேறு குணங்களாக இருக்குது. அது குறித்து உங்களோடு நான் இதை இன்னும் தெளிவாக விளக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இந்தியா என்பது ஒரு செகுலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் சாராது. அதாவது அரசுடைய கொள்கைகள் அரசுடைய சட்டங்கள் எந்த மதத்துக்கும் சார்ந்தவரல்ல. தனிப்பட்ட எனக்கு ராஜீவ்காந்தி எனக்கு ஒரு மதம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மதம் இருக்கலாம், தனிப்பட்ட வழிபாட்டு முறை என்பது வேறு. ஆனால் ஆளுகிற அரசுக்கு எந்த இடத்திலும் எந்த மதத்துடைய அபிப்பிராயங்களோ இல்லை அரசுக்கு எந்தடைய மதத்துடைய முகமுடிகளோ இருக்கக்கூடாது. இதுதான் செகுலரிசம். செகுலரிசம் பேசிய மரியாதைக்குரிய இங்கிலாந்தை சேர்ந்த ஜார்ஜ் கோலியாக் சொல்கிறார், அரசனுக்கு மதம் கிடையாது, அரசுக்கு மதம் கிடையாது, குடிமகனுக்கு மதம் இருக்கலாம். இதுதான். ஆனால் இங்கே இருக்கிற அரசு இப்போது ஒரு குடியுரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரே இரவில் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் மாற்றுகிற போது, அதாவது குறிப்பாக ஏற்கனவே குடியுரிமை சட்டம் குறித்து பல்வேறு விவாதங்கள் இருக்குது, அதை வந்து இங்கே ஜனநாயக ரீதியில் பேசுகிற எங்களை போன்றோர் ஜனநாயகத்தை நம்புகிற மாட்டு சக்தி சேர்ந்த பல பேர் பேசுகிற வார்த்தை, இந்தியாவில் பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழலாம், பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் எங்கு வேண்டுமானால் இருக்கலாம் என்கிற நிலைப்பாட்டு, இந்த குடியுரிமை சட்டத்தில் இந்து இருக்கிற கிறிஸ்தவர் பார்சி சீக்கியர் புத்தர் என்று குறிப்பிட்ட மதங்களுக்கு மட்டும் குடியுரிமை உண்டு, குறிப்பாக பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளின் அகதிகளாக அடைக்கலம் தெரிவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று பேசுகிற போது தொடர்ந்து மிகப்பெரிய விவாதம் ஏற்படுத்தப்பட்டு விவாதமாக வந்தது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாட்டுடைய மதங்களை கண்காணிக்கிற அமைப்பு கூட அந்த நாட்டுடைய பாராமன்றத்துக்கு வழிகாட்டுகிற அமைப்பு கூட சொல்லியிருக்கிறது, இந்தியா ஒரு அங்கே இருக்கிற மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிற வாதம் உலகம் முழுக்க இப்போ எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்புகிற பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் தனிநபர்கள் எல்லாம் இதை பெரிய விமர்சனமாக வைக்கிறான். அப்போ இங்கே இருக்க வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சட்டம் 2019 வந்து இந்திய மக்களுக்கு எதிராக இருக்குது, இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இது சரியா என்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுது. அந்த அடிப்படையில் அந்த சட்டம் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது, மக்கள் விரோதமாக எதிராக இருக்குன்னு சொல்லி கோவையில் இருக்கிற ஆத்துப்பாளத்தில் கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த சட்டத்தை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று ஜனநாயக வழியில் தொடர்ந்து உண்ணாவிரதம், காந்தி தேசத்தில் உண்ணாவிரதம் இருந்து போராடி கொண்டிருந்த போது அதில் பங்கேற்ற மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடர்ந்து இந்த நாடு இந்து நாடு என்று சொல்கிற போது இந்த நாட்டுடைய இறையாண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா என்கிற கேள்வியை அவர் வந்து தொடர்ந்து வைக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல் இது நாடு நாடாக இல்லையே என்கிற தந்தை பெரியாருடைய கொட்டேஷனை குறிப்பிட்டு சொல்றாரு. அது போன பிப்ரவரி 22 தேதி பேசப்பட்ட பேச்சு, அதற்கு பின்பு அந்த கூட்டத்துக்கு பின்பும்
எவ்விதமான கலவரமோ இல்லை அந்த மக்கள் மீது அதிருப்தியோ நாங்கள் இந்தியர்கள் இல்லைங்கிற கோஷத்தையோ இல்லை ஆளுகிற பாஜக அரசுக்கு எதிரான கழகத்தையோ அந்த மக்கள் இதுவரை செய்யவில்லை, செய்கிற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் வாழுகிற ஜனநாயக நாட்டில் எங்களுடைய கருத்தை சொல்கிற கருத்துரிமை தான். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சீமான் அவர்கள் அம்மக்களை தூண்டினாரு, இது தேச விரோத செயல் என்று சொல்லி இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வெறுமனை இந்த வழக்கில் நின்று மட்டும் பார்க்க விரும்பலை, இந்த சட்டத்துடைய வரலாறு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சட்டம் முத முதல்ல 1871 தான் இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. எப்படின்னா இந்தியாவில் இருந்த இந்துஸ்தானி ககர் கட்சி என்கிற புரட்சிகர அமைப்பு ஒன்று அப்போது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாங்க. அப்போ அதை ஒடுக்கணும், இது ராஜ துரோகம், இது வந்து அரசருக்கு எதிராக துரோகம் சொல்லி அப்போது ஆண்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஒரு சட்ட நிலைக்குழுவை ஏற்படுத்தி 1871 முத முதல் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ முத முதல் வங்கதேசத்தில், அதாவது அன்னைக்கு இன்னைக்கு வங்கதேசத்தில் கல்பாசிங்கிற பத்திரிகையாளர் தான் அரசுக்கு எதிராக எழுதுகிறார். உடனே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசுக்கு எதிராக எழுதுவது, பேசுவது, சைகை செய்வது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணுது. அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி முதல் வழக்கு அது 1871 சட்டம் வந்துடுது, 1871 சட்டம் வந்துடுது. 1991 தான் முதல் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இந்திய தண்டனை சட்டத்திற்குரிய சரத்து 124A படி ஒரு வழக்கு கூட இந்தியாவில் பதிவு செய்யப்படவில்லை. முதல் வழக்கு பத்திரிகையாளர் கல்பாசி என்பவர் மீது தான் பதிவு செய்யப்படுது. அவர் வந்து மன்னிப்பு கேட்டார், உடனே அவரை விடுதலை பண்ணிடுறாங்க, முடிஞ்சிருது. அடுத்த வழக்கு மரியாதைக்குரிய பாலகங்கா திலகர் மீது முகமனு அதை திருப்பி வழக்கு பதிவுற தண்டனை. அப்புறம் யங் இந்தியாவில் எழுந்ததுக்காக மரியாதைக்குரிய தேசத்திரிய பிதா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி மீது கூட பதிவு செய்கிறாங்க. காந்தி அதுக்கு சொல்கிறாரு, இந்த நாட்டுக்கு அரசனாக இளவரசனாக இந்த தேசத்துறவு சட்டம் இருக்குது, எப்படி ஜனநாயக நாட்டில் இதை நாங்கள் எடுத்துக்கிற முடியும்னு காந்தி மரிசம் வைக்கிறார். இப்படி பல்வேறு வாதங்கள் வந்தபோது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்ட நிர்ணய சபையில், இந்தியாவுடைய அரசமைப்பு சட்ட சபையில் வந்து இது சரியா தவறா என்கிற வாதம் வருது. எப்படி வருது, இந்த தேசத்துறவு சட்டத்தை வச்சுக்கலாமா வேணாம்னு வாதம் வருகிற போது அரசியமைப்பு சட்டத்துடைய நிர்ணய சபையில் இருந்த மரியாதைக்குரிய கே.எம். முன்சி என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், அவர் ஒரு சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், இந்தியாவுடைய முதல் உணவுத்துறை அமைச்சர், ஒரு வாதத்தை வைக்கிறார். நாடு ஜனநாயக நாடு, இந்த நாடு மக்களாட்சி நாடு, இந்த நாட்டில் ஒரு அரசை கேள்வி கேட்குற முறை சரிதானே, பல கட்சி ஆட்சி முறை இருக்கிற நாட்டில் ஒரு கட்சி சொல்லும் காங்கிரஸ் செய்கிறது தப்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாக செய்யணும்னு கம்யூனிஸ்ட்கள் சொல்லுவாருங்க, இல்லைன்னா கம்யூனிஸ்ட் செய்கிறது தப்புன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சோசியலிஸ்ட் ஆட்சி கொடுப்போம்னு பல கட்சிகள் பேசுவாங்க. பல்வேறுபட்ட மதங்கள், பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட கொள்கை நிலைப்பாடு கொண்ட நாட்டில் ஒரு அரசை விமர்சனம் செய்தால் தேச துரோகம் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா என்கிற வாதம் பெரியல வைக்கப்படுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து உடனே வந்து இதை நீக்கணும், இந்திய அரசின் சட்டத்தில் நீக்கணும்னு சொல்கிற போது அப்போது இந்த மரியாதைக்குரிய சட்ட அமைச்சரான அம்பேத்கர் அவர்களும் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நேரு அவர்களும் விவாதம் கொண்டு வந்து அது வந்து ஒன்று கொண்டு வரலாம், அரசுக்கு எதிராக கழகம் செய்து அந்த கழகத்தின் மூலியமாக ஆட்சிகள் தூக்கெறியப்பட்டால், நல்லா கவனிங்க, அரசுக்கு எதிராக பேசி அது ஊடாக மக்கள் கழகம் செய்தால் வாக்காளர் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தூக்கி எறிந்தால், சட்டத்துக்கு விரோதமாக ஆட்சியை கைப்பற்றினால், ஜனநாயக ரீதி இல்லை, சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்றினால் அன்பர்களுக்கு எதிராக தேச துரோகத்தை பயன்படுத்தலாங்கிற ஒரு இக்கு வச்சுறாங்க. அதனால தான் கருத்துரிமை பேச்சுரிமை என்று வருகிற போது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் சரத்து 19(1)(7) கருத்து சுதந்திரம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு கருத்து சுதந்திரம் வருது. அதிலே அதுக்கு அடுத்து 19(2)(2)(1) பிரிவு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, சில தடைகள், என்ன தடை, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இன்னொரு வகையில் புண்படுத்துற வகையான எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்றா தேச துரோகத்தை வைக்கல. ஏன்னா தேச துரோகத்தில் வச்சா கருத்துரிமை பாதிக்கப்பட்டுருன்னு ஐபிசிலே வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிற போது இன்னைக்கு பல கட்சி ஆளுது இந்தியாவில், ஏறத்தாழ ஒரு 20-30 கட்சி இருக்கு. தெருக்கு ஒரு கட்சி, மொழிக்கு ஒரு கட்சி, சாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி, கொள்கைக்கு ஒரு கட்சி, இன்னும் சொல்லப்போனால் தனிநபர்களுக்கு கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு ஜனநாயகம் இருக்கிற நாட்டில், பல கட்சி ஆட்சி முறை நடைமுறை இருக்கிற நாட்டில் இவர்கள் செய்வது சரி தவறு என்று பேசுவதற்கு ஜனநாயக உரிமை இருக்கா இல்லையா, இதுதான். அப்போ இதை நீதிமன்றங்கள் விவாதிச்சிருக்காங்கன்னா, 1961 இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனத்துடைய அமர்வு ஒன்று சொல்லுது, முழு பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, கேதர்நாத் என்கிற ஒருத்தர் பீகாரில் வாழ்ந்தவர் காவல்துறையை பார்த்து அவர்களெல்லாம் நாயகனுங்கிறார், காங்கிரஸ் அரசை பார்த்து இவர்கள்லாம் வேலைக்காரர்கள் கலங்கிறார். அப்போ அவருக்கு தான் தேசத்துறை வழக்கு பதிவு செய்யப்படுது, அவர் தன்னுடைய கருத்து சுதந்திரங்கிறார். அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது சொல்லுது, காவல்துறையை எவ்வளவு திட்டினாலும், அரசாளுகிற எவ்வளவு திட்டினாலும், அவளது இன்னும் சொல்லப்போனால் அவர் குறைகுடைய வார்த்தைகள் சொல்லினாலும், ஜனநாயகத்தில் அந்த வார்த்தைக்கு தண்டிக்கலாம் ஒழிய அது தேசத்துக்கு எதிரான குற்றம் இல்லை. அப்படின்னா தப்பாக பேசினா கெட்ட வார்த்தை, வழக்கு போடு, கைது பண்ணு. ஆனால் தேசத்தின் துரோகம், காங்கிரஸ் கட்சியை பேசினா தேச துரோகம், தேசத்துக்கு துரோகம் நினச்சிடாத, காவல்துறை பேசினா தேச துரோகம் நினச்சிடாத, தனிநபர் தாக்குதல் நினச்சிக்க,
தேச துரோகம்ங்கிற வார்த்தை அப்போதான் முதல் முதலில் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்ன விளக்கம்னா, நீங்க அரசுக்கு எதிராக பேசுவது சரி, அரசுக்கு எதிராக சட்டவிரோதமாக கழகம் செய்தல் அப்படின்னா வழக்க போடுங்கன்னு ஒரு செட்டில்டு பிரின்சிபலா உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கடுத்து நாங்கள் வர்றோம், அதுக்கடுத்து என்ன சிக்கல் ஆகுதுன்னா, ஆளுகிற அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பிடிக்காத யாருமே வழக்கு போடலாம். உதாரணத்துக்கு இப்போ கூட தமிழ்நாட்டில் ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் சுப உதயகுமார் வந்து வழக்கு போடப்பட்டாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய வைகோ வந்து வழக்கு போட்டாங்க. மே 17 திருமுருகன் மீது வழக்கு போட்டாங்க. தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய வேலுமுருகன் வழக்கு போட்டாங்க. இங்கே மரியாதைக்குரிய புரட்சிகர பாடவர் மக்கள் கலை இலக்கிய கழகத்துடைய புரட்சிகர பாடவர் கோவன் மீது வழக்கு போட்டாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது இதற்கு முன்பு 2 தேசத்துறை அரசுக்கு ஜனநாயகத்தில் பேசுகிற உரிமை எல்லாருக்கும் உண்டு, இப்படி சட்டம் வந்து செல்லாதுன்னு சட்டத்தை ரத்து பண்ணிட்டான். இதை விட மேலே போய் 2012 உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் மாளுகிற மோடி அரசுடைய அமைச்சரவையுடைய மேற்பார்வையில் இருந்த சட்ட கமிஷன் ஒரு அறிக்கை கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, வளர்ந்த நாடுகளின் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் நடைமுறைக்கு இருக்கிறது நம்பப்படுகிற எந்த நாட்டிலும் தேச துரோகம் என்ற குற்றச்சாட்டு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தன்னைச்சட்டத்தில் அந்த பிரிவு 124A உடனடியாக நீக்குங்கன்னு நம்ம சொல்லலை, லா கமிஷன் சொல்லிட்டான். ஏன்னா ஒரு அரசை எதிர்த்து பேசுவது தான் ஜனநாயகம், ஒரு அரசை எதிர்த்து ஒரு அரசுக்கு எதிராக சட்டவிரோதமாக களம் செய்கிறது வேற, ஆனால் அரசை எதிர்த்து பேசுவது தான் ஜனநாயக முறை. அதைத்தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மிக கருத்துரிமைன்னு சொல்லுது. அப்போ இதை எதிர்த்து பேசவே கூடாதுன்னா எப்படி? நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமையே இல்லை, அவனா அகதி வெளியே போ, அவனா இந்த மதத்தை சேர்ந்த வெளியே போன்னு பேசுகிற போது, நீங்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிற போது, இந்தியாவின் மக்களாட்சிக்கு எதிராக செயல்படுகிற போது, மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்ட இறையாண்மை மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற தேசப்பற்றாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகவாதிகள் அதை எதிர்த்து பேசத்தான் செய்வாங்க. அதைத்தான் சீமான் செஞ்சிருக்கார் இன்னைக்கு. அது அதுக்கு இன்னைக்கு ஆளுக அரசு வழக்கு போட்டிருக்கு. எங்களை போன்ற ஜனநாயகவாதிகள் வழக்கறிஞர்கள் அமைப்பு ரீதியாக போராடுகள் எல்லோரும் நாங்கள் சொல்வது ஒன்று தான், ஏற்கனவே சட்ட கமிஷன் சொன்னது போல் அந்த இருக்கக்கூடிய அந்த சரத்து 124 உடனே பிரிவு 124 நீக்கணும். இந்த தேச துரோகங்கிற வார்த்தையை இந்திய தண்டனை சட்டத்தில் நீக்கணும். அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது தான் இன்னைக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கிற நாட்டில் இந்த சட்டப்பிரிவு உறுதியாக கூடாது. தனிநபர் தாக்குதல் அதற்கு வேறு வழக்கு போடுங்க, தனிநபரை திட்டம் தனிநபர் வழக்கு, அதுக்காக தேசத்தின் மீதே தாக்குதல் என்று போடுவது கருத்து சுதந்திரத்தை கழுத்தில் நிறுத்து கொலை செய்வதற்கு சமம். உடனடியாக இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் அது கொடுத்து இறங்கணும். என்னென்னு தெரியல, தமிழ்நாட்டில் பல பேர் மீது வழக்கப்பட்ட போது சீமான் அவர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனால் சீமான் மீது குரல் வழக்கப்பட்ட போது சில இஸ்லாமிய அமைப்புகளை தவிர எந்த அமைப்புகள் வீதிக்கு வரல. அப்போ தனக்கு பாதிக்கப்படுகிற போது, ஏன்னா மற்றவங்க சொல்வதற்கு இந்த அருகதையும் இல்லை. ஏன்னா கருணாநிதி இருந்த போதும் தேசத்துறை வழக்கு போட்டார், அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கும் தேசத்துறை வழக்கு போட்டாங்க. அரசியல் கட்சியுடைய பகடைக்காயாக இந்த சட்டம் மாற்றப்படுகிறது, கருத்து சுதந்திரம் மீறப்படுகிறது என்பதால் தான் இதை நீக்கணுங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். அதுதான் சரியான ஜனநாயக முறையாகவும் இருக்கும்னு நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்க தேவை அந்த சட்டம் உடனடியாக சட்டத்திலிருந்து, இந்திய சட்ட கமிஷன் சொன்னது போல் பல ஜனநாயகவாதிகள் சொன்னது போல் உடனடியாக சட்டப்பிரிவு 124A நீக்கப்பட வேண்டும். நக்கீரன் கோபால் அவர்கள் மீது தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய புரோஹித் அவர்கள் புகார் கொடுத்த போது கூட அவரை நான் கைது செய்ய முடியாது என்று ஒரு நீதியரசர் கோபிநாத் அவர்கள் மறுத்தார். இது எவ்வித முகாந்திரமும் இல்லை, அப்படி ஒரு துணிச்சல் ஜுடிஷியரிக்கும் வரணும். இதை நீக்கிற போராட்டம் மக்களாட்சி ரீதியாக இருக்கக்கூடிய மக்களாட்சி விரும்புகிற எல்லா சகோதர இயக்கங்களும் முன்னின்று இந்த சட்டத்தை அடியோடு சட்டப்பிரிவு 124A இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நீக்குவது தான் இந்தியாவின் அரசியல் சட்டம் சரத்து 19 நாம் கொடுக்கிற பாதுகாப்பு என்று நான் நினைக்கிறேன்.